வணக்கம் வணக்கம். இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 16 கலன் காம்பவுண்ட் டெஸ்ட் 16ல இருக்கக்கூடிய மென்டல் எபிலிட்டி கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளில் 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது, சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், MDH/W அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடுவோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அதான் ஒர்க்கு. எவ்வளோ நாட்கள்னு சொல்கிறாங்கன்னா 5 நாட்கள், சரிங்களா? ஸோ இது டே, சரிங்களா? ஸோ அப்போ டேஸும் ஒர்க்கும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம MDH இருக்கோம், அப்போ டியோட வேல்யூ வேணும்னா 5, ஒர்க்கோட வேல்யூ 35, சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு 21 நாட்களில் எவ்வளோ சைக்கிள்ஸை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ D2 வேல்யூ 21, அப்போ ஒர்க் 2 தான் தெரியல, அதுதான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 5 35 கேன்சல் பண்ணிங்கன்னா 7, சரிங்களா? ஸோ அப்போ W2 இந்த சைடு போய்டும், 7 இந்த சைடு வந்துடும். இப்போ W2 ஈக்குவல் டு 7 × 21 = 147, சரிங்களா? ஸோ அப்போ 147 சைக்கிளை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நம்பர் 178, 350 என்ற அசலானது 6 ஆண்டுகளில் கூடுதல் 455 கிடைக்கப்பட்டால் அதன் வட்டி விகிதம் காண்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 350 ரூபான்ற அமௌண்ட்டு 6 வருஷத்தில் 455 ரூபாய் கிடைக்குது. அப்போது 6 இயர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 155 ரூபாய், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும், ஓகேவா? ஸோ அப்போ 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 155/6, சரிங்களா? ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 150, 105. ஸோ 350 ரூபா 455 ரூபா அப்படின்னா 455லேருந்து 350 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 105 கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு. அப்போ 6 வருஷத்தில் 105 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்குன்னா 1 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும், சரிங்களா? ஸோ அப்போ 105/6 17 ரூபா 50 பைசா, சரிங்களா? ஸோ அப்போது இந்த 350 ரூபாயில் 17 ரூபா 50 பைசா எத்தனை சதவீதம்னு பார்க்கணும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 350க்கு 10% ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? 10% எவ்வளோ? 35 ரூபா. அப்போது 35ல் பாதி தான் 17 ரூபா 50 பைசா. அப்போ 10%ல் பாதி 5%, சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி 5%. அப்படி இல்லைனா நீங்கள் I=PNR/100 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நீங்கள் ஆரோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலாவில் வச்சு போகிறத நீங்கள் போட்டு பாருங்கள். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டு அதில் எது ராங் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ரீசனிங் கொஸ்டின் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு 3, 8, 15, ஸோ இந்த மாதிரி சீரீஸ் போயிட்டுருக்கு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2² - 1, அப்போ என்ன வரும், 3. அடுத்தது 3² - 1 என்ன வரும்னா 8. 4² - 1 அப்போ 15. அடுத்தது 5² - 1 = 24. நெக்ஸ்ட் 6² - 1 = 35 வரணும், ஆனால் இங்கே 34 வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராங் நம்பர். ஸோ அதே மாதிரி அடுத்த நம்பர் பாருங்கள், 7² - 1 = 48, அடுத்து 8² - 1 = 63, சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், அது ஒன்று மட்டும் வந்து ராங்காக இருக்கும், ஓகே. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 180, ஃபைன் தி நெக்ஸ்ட் நம்பர் இந்த கிவன் சீக்வன்ஸ். இது ரீசனிங் கொஸ்டின் தான். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பரையும் ஆட் பண்ணி அடுத்த நம்பர் எழுதியிருக்காங்க. அப்போ 1 + 1 எவ்வளோ, 2. அடுத்தது 2 + 3 வேல்யூ 5. அடுத்தது 3 + 5 வேல்யூ 8. 5 + 8 அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய 2 நம்பரை ஆட் பண்ணி எழுதிருக்காங்க. அப்படி பார்க்க போனால் ஸோ இந்த இடத்துல இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 55 கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஸோ 1 + 2 + 3 + etc. இது என்னன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் இருக்குல்ல, முதல் என் ஏழு எண்களின் கூடுதல், அந்த ஃபார்முலா தான் இது, சரிங்களா? ஸோ இதனுடைய வேல்யூ கேன்னு கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n(n+1)/2, இதோட வேல்யூ தான் கேவம், சரிங்களா? ஸோ அடுத்தது அவங்க கியூப் வேல்யூ வச்சு ஒரு அந்த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் கியூப் நம்பர்ஸ், சரிங்களா? முதல் என் ஏழு எண்களின் கணங்களின் கூடுதல், ஓகேவா? அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n(n+1)/2² சரிங்களா? ஸோ அப்போது இதனுடைய வேல்யூ வேணுன்னா கே, இதுதான் வந்து இங்கே உள்ளே இருக்குது. அப்போ கே ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அப்போ k². அப்போ இதனுடைய வேல்யூ வேணுன்னா k², இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 182, ஓகேங்களா? ஸோ ஏஜ் வச்சு சொல்லியிருக்காங்க, தி ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் 2 இயர்ஸ் எகோ, அதாவது ப்ரெசென்ட் ஏஜ் நீங்கள் எப்பயுமே எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏஜ் கொஸ்டின்லாம் வந்து ஆப்ஷன்லேருந்து போனோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ப்ரெசென்ட்ல அவரோட வயசு எக்ஸாக இருந்ததுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வயசு என்னன்னா x-2, சரிங்களா? தி ப்ராடக்ட் ஆஃப்னு சொல்கிறாங்க, அப்போ இது கூட என்ன ஒன்று எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்.
2 இயர்ஸ் ஏகோ அண்ட் இஸ் ஏஜ் 4 இயர்ஸ் ஃப்ரம் நவ். அப்போது இப்போலேருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வயசு என்னவாக இருக்கும்? இப்போ எக்ஸ்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ் பிளஸ் 4. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதா? நவ் இஸ் மோர் தென் ட்வைஸ் ஹிஸ் பர்சன்டேஜ், சரிங்களா? ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அவரோட பர்சன்டேஜ் என்ன எக்ஸா, அப்போது 2x+1 அவரோட 1 வயசு அதிகமாக இருக்குது. அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும், அவரோட பெர்சன்டேஜ் என்ன, அதான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்லேருந்து போனால் ரொம்ப ஈஸி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சு சொல்கிறேன், ஆன்சர் 3 தான், நான் வேறு ஆப்ஷன் வச்சு சொல்லி காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சி எடுத்துப்போமே. இப்போ ஒருத்தரோட பெர்சன்டேஜ் 4 இருந்துச்சு அப்படின்னா, இப்போ குமரனின் தற்பொழுதைய வயதின் 2 மடங்கோடு 1.5 கூட்டினால், அப்போது இவரோட வயசோட 2 மடங்கு என்ன, 4 × 2 = 8. இது கூட 1 கூட்டினோம்னா 8+1 வந்து 9, சரிங்களா? ஸோ இந்த 9ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும், அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட வயசு என்னவாக இருக்கும், இப்போ 4னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 2ஆக இருக்கும், சரிங்களா? அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம். அப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம், இப்போ 4 வயசு அப்படின்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் 8 வயசாக இருக்கும். அப்போ 8 × 2 = 16. இதுவும் இதுவும் ஈக்குவலாக வரணும், வரல. அப்போது கண்டிப்பாக ஆப்ஷன் சி வந்து ஆன்சர் கிடையாது. அடுத்து இப்போ நம்ம டிஏ சூஸ் பண்ணுவோமே. இப்போ பர்சன்டேஜோட 2 மடங்குடன் 1.5 கூட்டணும். அப்போ இதோட 2 மடங்கு என்ன, 6, அது கூட 1 கூட்டணும்னா 7, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது, இப்போ 3 வயசுனா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வயசு என்னன்னா 1. இது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, 4 வருடங்களுக்கு பிந்தைய வயது. அப்போ 3 வயசு இப்போ அப்படின்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வயசு என்னவா இருக்கும், 7 இருக்கும். அப்போ 1 × 7 = 7, சரிங்களா? ஸோ 2 ஈக்குவலாக வந்துருச்சா? அப்போ அதனால ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். சரி, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 இதுவும் வந்து ஏஜ் சம்மந்தமான கொஸ்டின் தான். இதுவுமே ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக போகலாம், சரிங்களா? சிவகுமாரின் வயது அவரது மகள் பிரீத்தியின் வயதை போல் 7 மடங்கு, சரிங்களா? ஸோ நம்ம ஆப்ஷனில் பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களுடைய வயசு 10 இருக்குது அப்படின்னா, பொண்ணோட வயசு அப்பாவோட வயசு என்னவாக இருக்கணும், 70 இருக்கும், ஏன்னா 7 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அதை வச்சு எந்த ஆப்ஷன் வராது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 5 கூட 7 மல்டிப்ளை பண்ணால் 35 வருது, அப்போ இது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாரி 7 கூட 7 மல்டிப்ளை பண்ணால் 49 வரும், அப்போ இது வராது. அடுத்து 6 கூட 7 மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 42 வரணும், வராது. 4 கூட 7 மல்டிப்ளை பண்ணால் 28 வரணும், ஆனால் இங்கே 32 இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக ஆப்ஷன் வச்சு, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் வச்சு ரொம்ப சிம்பிளாக இதான் ஆன்சர்னு கன்ஃபார்ம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம மஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ பிரசன்டேஜை போல 7 மடங்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவரின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஆப்ஷனில் பாருங்கள், பொண்ணோட வயசு 5 இருந்துச்சுன்னா அப்பாவோட வயசு 7 மடங்குன்னா 5 × 7 = 35, சரிங்களா? அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு பின்னர், அப்போது இது கூட ரெண்டுத்து கூட 5 வருஷத்தை ஆட் பண்ணால் 10 வயசு, இன்னொருத்த அவங்க அப்பாவோட வயசு 40, சரிங்களா? ஸோ அப்போது 10 வயசுங்கிறது இந்த 40 கூட கம்பேர் பண்ணும்போது 4 மடங்கு இருக்குதா, சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர், ஓகேவா? ஏ தான் ஆன்சர், ஓகே. ஸோ அடுத்து 8 விவசாயிகள், இது MDH மெத்தட், ஓகேங்களா? அப்போது M1 வேல்யூ 8, 18 நாளில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்ற நிலையில் அதே நிலத்தை இப்போ M2 போயாச்சு, 12 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார்கள், D2 கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இதை 6 அடிக்கலாமா, இங்கே 3 டைம்ஸ் இருக்கும், இங்கே 2 டைம்ஸ் இருக்கும், இந்த 2 18 அடிச்சோம்னா 4 டைம்ஸ். அப்போ D2 = 4 × 3 = 12, அப்போ 12 டேஸில் முடிப்பாங்க, அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 185, சரிங்களா? தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏ ஹால் இஸ் 10 மீட்டர், 9 மீட்டர் அண்ட் 8 மீட்டர், ஓகேங்களா? ஸோ அப்போ 10, 9, 8 அப்படி இருக்குதுன்னா அது ஒரு கியூபாய்ட், கணச்சவகம். ஃபைன் தி காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் தி வால்ஸ் அண்ட் சீலிங் அட் தி ரேட் ஆஃப் 8.5 ரூபீஸ் பர் மீட்டர் ஸ்கொயர், சரிங்களா? ஸோ அப்போது 4 பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவருக்கும் அப்புறம் சீலிங் இருக்குல்ல மேல்கூரை, அதுக்கு மட்டும் தான் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க, தரைக்கு பெயிண்ட் அடிக்க போகிறதில்ல, சரிங்களா? ஸோ அப்போ தரையோட ஏரியா என்னென்னா L&B, அதை விட்டுட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன வரும்னா, மொத்த புறப்பரப்பு வந்து 2 டைம்ஸ் ஆஃப் LB BH HL, இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஆனால் நமக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இங்கே தேவையில்லை, ஏன்னா நமக்கு தரைப்பகுதியை நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறது இல்லை, அப்போ 1 LB-ஐ நம்ம எடுத்துடணும், சரிங்களா? ஸோ அப்போ இப்போ நமக்கு தேவையான ஏரியா, ஓகேங்களா, ரிக்வயர்ட் ஏரியா = ஒரே ஒரு டைம் தான் LB எழுதணும், ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் BH ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் HL, சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்மில் தான். இப்போ L×B, இது வந்து L, இது B, இது H, சரிங்களா? ஸோ அப்போ L×B-ஓட வேல்யூ வேணும்னா 90, அடுத்தது B×H-ஓட வேல்யூ வேணும்னா 9×8 வந்து 72, 72×2-ஓட வேல்யூ 144, இது ப்ளஸ்ஸு ப்ளஸ் HL,
ஹச்சிஎல்ஐ மல்டிப்ளை பண்ணால் 80, 80 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 160 சரிங்களா. ஸோ அப்போ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணலாமா, ஒரு 90, 144, ஒரு 160, அப்போ எவ்வளோ வருதுன்னா 394 வருது. அப்போ 394 மீட்டர் ஸ்கொயர் நமக்கு தேவையான ஏரியா சரிங்களா. இப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாகுதான், 8.50 ரூபா ஆகுது. அப்போ 394 கூட அந்த 8.5 மல்டிப்ளை பண்ணால் அது டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 394 இன்டூ 8.5 என்ன வருதுன்னா 3349 ரூபாய் கிடைக்குது, ஆப்ஷன் சி சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 186. தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூப் இஸ் 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தென் ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் சரிங்களா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட கியூப்கான ஃபார்ம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6a² இதோட வேல்யூ தான் 726. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 726 டிவைடட் பை 6, அப்போ என்ன வருதுன்னா 81 வருது சரிங்களா. ஏ ஸ்கொயரோட வேல்யூ 81, நமக்கு என்ன தேவை, வால்யூம் தேவை. வால்யூம்கான ஃபார்ம்லாம் என்னன்னா ஏ க்யூப். அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னா 9 கிடைக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, சாரி 726 டிவைடட் பை 6 சாரி 121 வருது, 121 ஏ ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னா 11, ஏ ஈக்குவல் டு 11 சரிங்களா. வால்யூம்னா ஏ க்யூபா, அப்போ 11 க்யூபோட வேல்யூ 1331 சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வால்யூம்க்கான வேல்யூ. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 187. தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் 3000 ஃபார் 3 இயர்ஸ், 10% பர் ஆனம் காம்பவுண்டட் ஆன்வெலி சரிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க என்னன்னா 3000 ருபீஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சனில் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கோங்க, ஏன்னா 1000 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, அடுத்து 3000 ரூபாய்க்கு கேட்பாங்க, அதுக்கப்புறம் 10000 ரூபாய் கேட்பாங்க. இந்த மூணு நம்பரை ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் இதெல்லாம் மெமரி பண்ணி வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம போட முடியும். அப்போ 3000 ருபீஸுக்கு ஃபஸ்ட் இயரில் 10% ஆட் பண்ணுங்க, ஏன்னா 3 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வருஷத்துக்கு நம்ம ஆட் பண்ணிட்டே வரணும், இதில் ஒரு 300 ரூபாய் கிடைக்குமா. அப்போ 3300 ரூபாய். அடுத்து செகண்ட் இயருக்கு ஒரு 10% 330 ரூபாய் 0363. அடுத்து தேர்ட் இயருக்கு ஒரு 10% 363 ரூபாய். அப்போ 3993 சரிங்களா. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 993 ரூபாய். அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 993 சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 188. இது வந்து ஒரு ரீசனிங் க்வெஸ்சன் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 1னா ரன்னு, 2னா ஸ்டாப்பு, 3னா கோ, 4னா சிட்டு, 5னா வெயிட் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குதான், இந்த சீக்வன்ஸை நம்ம டீகோட் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, அடுத்து 4-5, அடுத்து 4-5-3, 4-5-3-1, 4-5-3-1-2 சரிங்களா. அகெயின் 4-5-4-5-3, அப்போ 4-5 நெக்ஸ்ட் என்ன இருக்கும், 4-5-3-1 வந்திருக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ 1 ஏன்னா பாருங்களேன், 4-4-5-4-5-3-4-5-3-1 4-5-3-1-2. அப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே இது ரிப்பீட் ஆகணும். அப்போ 45, 4-5 வந்துருச்சா, அடுத்து 4-5-3 இது இங்கே வந்துருச்சுங்களா. அப்போ இங்கே 4-5-3 வரணும், நெக்ஸ்ட் வரணும். அப்போ 3 கருத்து இங்கே என்ன வரணும், 1 வரணும். அப்போ 1 வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னுன்னு சொல்லுது, ஓடுன்னு. அப்போ இதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 189 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா ஏ டு இசட் எழுதிட்டு நம்ம நம்பர் கொடுத்துக்க வேண்டியதான். ABCDEFGH சரி, நான் இதை மட்டும் எழுதுறேன். ஸோ இங்கே பாருங்களா, நமக்கு 1, 2, 3 ஆர்டர்லாம் கொடுக்கல இந்த க்வெஸ்சனில். இங்கே எம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 19 கொடுத்துருக்காங்க, ஏவுக்கு 7 கொடுத்துருக்காங்க, சிக்கு 9 கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ ஏவுக்கு நம்ம 7 கொடுக்கலாம், பிக்கு 8, 9. இப்போ ஏவுக்கு 7, சிக்கு 9 கரெக்டாக வந்துருச்சுங்களா. அப்போ இதே ஆர்டர்லேயே கொடுத்துக்கலாம், 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 சரிங்களா. ஸோ அப்போ எம்முக்கு 19 கொடுத்துருக்குறாங்க, ஏவுக்கு 7, சிக்கு 9, ஹச்சுக்கு வந்து 14, அடுத்து வந்து ஐக்கு வந்து 15, அடுத்தது இந்த எண்ணுக்கு வந்து 20 கொடுத்துருக்குறாங்க. சரி ஓகேங்க. ஸோ அதே ஆர்டரில் நம்ம போட்டோம்னா அப்போ எண்ணுக்கு வந்து, அப்போ எம்முக்கு அடுத்து என்ன எண்ணு இருக்குமா, இதுக்கு 20 சரிங்களா. ஸோ அப்போ ஈக்கு வந்து பாருங்கள் 11 இருக்குது. அப்போ அதேமாதிரி டேஞ்சருக்கு என்ன கோடு வேணும்னு செக் பண்ணி பாருங்கள், நமக்கு ஆப்ஷன் சி வந்து ஆன்சரை கிடைக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் 1200 ஃபார் ஒன் இயர் அட் 10% பெர் ஆனம் சரிங்களா. ஸோ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபேலி ஒன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்களாம் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் 2 இயர்ஸ்க்குன்னு கேட்டாங்கன்னா ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம போடுவோம் சரிங்களா. அந்த கொடுத்துருக்கக்கூடிய பிரின்சிபலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2 டைம்ஸ் அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் ஆஃபேலிக்கு கேட்டாங்க அப்படின்னா கொஷினில் வந்து ஆஃபேலின்னு சொல்லிடுவாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை, ஆனால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒன்னு தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி சொன்னாலும் அதே சேம் ஷார்ட்கட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே என்னன்னா இந்த 10% 5% மாற்றிக்க போகிறோம், ஏன்னா ஆஃபேல் இல்லை அதனால சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், 1200 ஒரு 5% எவ்வளோன்னு பாருங்கள் சரிங்களா. ஸோ அப்போ 10% 120, 5% 60, அடுத்து இந்த 60 ஒரு 5% 3 ரூபான்னு கிடைக்கும் சரிங்களா. ஆப்ஷன் சி இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 191, விச் அமங் தி ஃபாலோயிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈல்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 200 ஃபார் தி பிரின்சிபல் ஆஃப் 2000. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், உங்களுக்கு பிரின்சிபல் 2000 ரூபான்னு சொல்லிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து 200 ரூபாய் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. அப்போது 2000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணும்னா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் தான் கொடுக்க முடியும் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அப்படி இல்லைனா ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டியில் வந்து 2 வருஷத்தில் 6200 ரூபாயாக இருக்குதாம் சரிங்களா. ஸோ அப்போ 2 இயர்ஸுக்கு 6200 ரூபாய் அதாவது அமௌண்ட்டு, அடுத்து 3 இயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6800 ரூபாய் சரிங்களா. ஸோ அப்போது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 600 ரூபாய், ஏன்னா 3 வருஷத்துலேருந்து 2 வருஷத்தை மைனஸ் பண்ணிங்கன்னா 1 வருஷம் கிடைக்குமா, அதேமாதிரி 6800 6200 மைனஸ் பண்ணிங்கன்னா 600 ரூபாய் கிடைக்குதா. அப்போ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 600 ரூபாய், அப்போது 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பாருங்க, 600 × 2 வந்து 1200 ரூபாய் சரிங்களா. ஸோ அப்போது 2 வருஷத்துக்கான டோட்டல் அமௌண்ட் 6200 ரூபாய், 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 1200 ரூபாய், அப்போ பிரின்சிபல் என்னவா இருக்கணும்னா 5000 ரூபாயாக இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த 5000 ரூபாய்க்கு 600 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்க்கணும் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன் பாருங்கள், கண்டிப்பாக வந்து பிரின்சிபல் 5000 ரூபாய்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற 4 ஆப்ஷன் வச்சு நம்ம சொல்லலாம் இதான் ஆன்சர்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 5000 ரூபாய்க்கு 12% எவ்வளோன்னு செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. 5000 ரூபாய்க்கு 10% எவ்வளோன்னா 500 ரூபாய், ரிமைனிங் ஒரு 2% ஆட் பண்ணுமா, 1% எவ்வளோனா 50 ரூபாய், அப்போ 2% எவ்வளோனா 100 ரூபாய், அப்போ ஆட் பண்ணால் 600 ரூபாய் சரிங்களா. ஸோ இதே 600 ரூபாய் கிடச்சிருச்சிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 193, தி ரெசிப்ரோக்கல் ரேஷியோ ஆஃப் 9:121 சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோவை நம்ம ஃப்ராக்ஷன் எழுதலாம், அப்போ 9/121 சரிங்களா. இதுக்கு ரெசிப்ரோக்கல் என்ன, 121/9 சரிங்களா. அகைன் இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிற ரேஷியோவில் எழுதலாம், அப்போ 121:9 இதான் வந்து இதனுடைய ரெசிப்ரோக்கல் ரேஷியோ. அப்போ ரெசிப்ரோக்கல் ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா ரேஷியோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க அவ்வளோதான். 9:121, 121:9 மாத்திரிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் HCF அண்ட் LCM ஆஃப் தி நம்பர்ஸ் 18 & 30 சரிங்களா. 18 & 30 HCF என்னன்னு பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு வந்து 6 கிடைக்கும், ஆமாம் 6 வரும் சரிங்களா. ஸோ எப்படின்னா 18:30 சரிங்களா, ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணலாம், 9:15 வரும். அடுத்து 3 டிவைட் பண்ணோம்னா 3:15 வரும் சரிங்களா. ஸோ இதுக்கு மேலே நம்ம காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுவும் இல்லை. அப்போ சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு 6 கிடைக்கும் HCF சரிங்களா. அடுத்தது LCM, LCMோட வேல்யூ இது ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. அப்போது என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே 1 மாற்றணுன்ற அவசியம் இல்லை. இந்த 2, 3 அப்புறம் இந்த 3, இந்த 5 இதை 4 எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2×9×5 அதாவது 3×3 9 அந்த 9 தான் சரிங்களா. ஸோ அப்போது 2×5 10, 10×9 வந்து ஒரு 90. அப்போ எல்சிஎம் வேல்யூ என்னன்னா 90. அப்போ 6க்கும் 90க்குமான ரேஷியோ பார்க்கணும். அப்போ 6:90, இப்போ 6யும் 90யும் 6 அலை கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அப்போ இதில் 1x6 இருக்கும், இதில் 15x6 இருக்கும். அப்போ 1:15 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேஷியோ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 195 சரிங்களா, தி ரேஷியோ ஆஃப் தி வால்யூம்ஸ் ஆஃப் எ சிலிண்டர் எ கோன் அண்ட் எ ஸ்பியர் இஃப் ஈச் ஹேஸ் சேம் டயாமீட்டர் அண்ட் சேம் ஹைட்டா சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சிலிண்டரோட வால்யூம்கான ஃபார்முலா எழுதணும், πr² h. அடுத்தது இது சிலிண்டர் முடிச்சு, அடுத்து கோன் 1/3 πr² h. அடுத்து ஸ்பியர் 4/3 πr³ சரிங்களா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டயாமீட்டரும் ஹைட்டும் சேமுன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ டயமீட்டர் என்ன டியா டியும் ஹச்சும் சேமா டி மீன்ஸ் என்னன்னா 2R அப்போ 2R ஹச்சும் சேம் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு பையிலாம் கேன்சல் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் ஸ்கொயர் ஹச் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் 1/3 ஆர் ஸ்கொயர் ஹச் அப்படியே இருக்கட்டும், இந்த 4/3 இருக்குல்ல அதில் என்ன பண்ணலான்னா ஒரு 2 இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆரையும் எடுத்து தனியாக எழுதிக்கோங்க. அப்போ ஒரு 2 எடுத்துட்டோம்னா ரிமைனிங் ஒரு 2/3 இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு 2 இதுலேருந்து ஒரு ஆர் எடுத்துகிட்டு 2R எழுதிக்கிறோம். அப்போ ரிமைனிங் வந்து ஆர் க்யூப்னு இருக்கும், சாரி ஆர் ஸ்கொயர் இருக்கும், ஏன்னா ஒரு ஆர் தான் வெளியே உள்ள மல்டிப்ளிகேஷன் எடுத்துடும்ல சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள் இந்த 2R பதில் இந்த ஹச்சை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஏன்னா டயமீட்டரும் ஹைட்டும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன வரும்னா ஆர் ஸ்கொயர் ஹச் இஸ் டூ 1/3 ஆர் ஸ்கொயர் ஹச் இஸ் டூ 2/3 இந்த 2R பதில் ஹச்சை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா அங்கே இருக்கிற ஒரு ஆர் ஸ்கொயர் அப்புறம் ஒரு ஹச், அப்போ எல்லாத்துலேயும் ஆர் ஸ்கொயர் ஹச் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 1:2 1/3:2 சரிங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள் எல்லாத்துலேயும் எல்சிஎம் எடுக்கணும், அப்போ இங்கே என்ன வரும் எல்சிஎம் 3 தான் வரும். அப்போ இது 3/3 எழுதிக்கலாமா. ஸோ அப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 3 எல்லாம் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன கிடைக்கும் 3:1:2 மட்டும் ஆன்சரை கிடைக்கும். இதுதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஓகே ஸோ அடுத்த க்வெஸ்சன், தி ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 432 அண்ட் தேர் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் ஆர் 72 and 6 ரெஸ்பெக்டிவ்லி சரிங்களா. ஸோ ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க 24 சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அதுக்கு அவங்க டேரெக்டாகவே கொடுத்துருக்கலாம் ரெண்டு நம்பரோடைய பெருக்கில் இப்போ 432 ஒரு நம்பர் 24 இன்னொரு நம்பரை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் அந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஓகேங்களா. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க 432 அதில் ஒரு நம்பர் 24 அந்த 24 டிவைட் பண்ணால் இன்னொரு நம்பர் என்னென்னு கிடச்சிருப்போம் அவ்வளோதான் ஆன்சர் 18. இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப்லாம் நமக்கு தேவையில்லாது. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 197, தி எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 6 ஆஃப் த ஹச்சிசிஎஃப். அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 6 ஆஃப் ஹச்சிசிஎஃப். அடுத்தது இஃப் தி ஹச்சிசிஎஃப் இஸ் 12 அப்போ ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 12 சரிங்களா. அப்போ ஹச்சிசிஎஃப் 12 கொண்டு போயிட்டு இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 6 × 12. அடுத்தது ஒரு நம்பர் என்னன்னா 36, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 36. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரிங்களா. தென் தி அதர் நம்பர் இன்னொரு நம்பர் என்ன சரிங்களா. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப் அந்த மெத்தட் இருக்குல்ல. ஸோ அதன்படி ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னால் அந்த ரெண்டு நம்பரையோடய பெருக்கல் பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் இன்டு எல்சிஎம் சரிங்களா. ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்ன, ஒரு நம்பர் 36 இன்னொரு நம்பர் தெரியாது ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃபோட வேல்யூ 12 இன்டு எல்சிஎம்மோட வேல்யூ என்னன்னா 6 × 12 சரிங்களா. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 12 × 6 × 12 / 36 6 × 36 எடுத்தோம்னா 6 இந்த 6 × 12 எடுத்தோம்னா ஒரு 2. அப்போ ரிமைனிங் ஒரு 12 ஒரு 2 மட்டும் இருக்கும் மல்டிப்ளை பண்ணால் 24 ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் நம்பர் 197க்கான ஆன்சர். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 198 சரிங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 62, 78, 109 இதெல்லாம் வகுக்கும் போது ரிமைண்டராக 2, 3, 4 வரணும் சரிங்களா. ஸோ அப்படி வரணும்னா அது என்ன நம்பர் அந்த நம்பருடைய மீ பெரு பொது காரணி ஹச்சிசிஎஃப் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போது ரிமைண்டராக 2 வரணும் அப்படின்னா 62 டிவைட் பண்ணும்போது அப்போது அதை முழுசாக டிவைட் பண்ணுறது 60. அதேமாதிரி 78 3 மைனஸ் பண்ணுங்கள் 75, அடுத்தது 105 சரிங்களா. இதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சாலே போது நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு 3 டிவைட் பண்ணலாமா, 3 டிவைட் பண்ணோம்னா 20 இங்கே வந்து 2, 5 இங்கே 3, 5 மறுபடியும் இப்போ வந்து 5 டிவைட் பண்ணலாம். அப்போ 4, 5, 7 இதுக்கு மேலே இதை காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுவும் இல்லை. அப்போ டைரெக்டாக இதனோட ஹச்சிஎஃப் என்ன 3 and 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 15 கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 199, ஸோ 850 மீட்டரில் 225 மீட்டர் எவ்வளோ சதவீதம் கேட்குறாங்க. ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டாங்க அப்படின்னா எதுலேருந்து கேட்குறாங்களோ அதை டினாமினேட்டரில் எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ 850 இந்த 850 225 எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு × 100 சரிங்களா. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 26.47% சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். அதை போட்டு பாருங்கள். அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 200 சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைகிராம் வச்சு போகிறது ரொம்ப ஈஸி ஓகேவா. ஸோ அப்போது என்னென்னா தமிழ் ஹிந்தி மலையாளம் இதனுடைய ஒரு ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்காங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் யார் யார் என்னென்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சனில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம்
ரெண்டு லாங்குவேஜ் யார் பேசுகிறாங்க, அப்புறம் எந்த லாங்குவேஜுமே இதில் இருக்கிற அந்த மூணு லாங்குவேஜும் பேசாதவங்க எத்தனை பேர், இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த மூணு லாங்குவேஜும் பேசுகிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது வென் டயக்ராமுக்கு ஒரு பாக்ஸை போட்டுட்டு சரிங்களா, இது தமிழ், இது ஹிந்தின்னு வச்சுக்கலாம், இது மலையாளம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், தமிழை வந்து 65% பேர் பேசுகிறாங்க, அப்போது 65. அடுத்தது ஹிந்தியை வந்து 52%, அடுத்தது மலையாளம் வந்து 40%. சரி ஓகே. ஸோ அடுத்தது 32% வந்து தமிழும் ஹிந்தியும், அப்போது 32. அடுத்தது 30% தமிழும் மலையாளம். நெக்ஸ்ட்டு 25% வந்து ஹிந்தியும் மலையாளம். அடுத்து 10% இந்த மூணு லாங்குவேஜையும் பேசலாம், அப்போ 10% வெளியில் இருக்கும். ஸோ டோட்டலாக 100% சரிங்களா. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மூணு லாங்குவேஜையும் பேசுகிறவங்க எவ்வளோ பேர், இதுதான் கொஸ்டினில் நமக்கு கேட்குறாங்க சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், தமிழும் ஹிந்தியும் மட்டும் பேசுகிறவங்க, தமிழ் அண்ட் ஹிந்தி ஒன்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்னா, 32% வந்து தமிழ் ஹிந்தி பேசுகிறாங்க. அப்போ தமிழ் ஹிந்தி ஒன்லி அப்படின்னு பார்க்க போனோம்னா 32-6. அதே மாதிரி தமிழ் மலையாளம் ஒன்லினா 30-6, இங்கே 25-6 சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஒன்லி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தமிழ் ஒன்லி என்ன பண்ணணும்னா சரிங்களா, ஸோ தமிழ் ஒன்லி முதல்ல தமிழ் பேசுகிறவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்க, 65%. அதுலேருந்து தமிழும் ஹிந்தியும் பேசுகிறாங்கல்ல, தமிழ் ஹிந்தி ஒன்லி 32-6 சரிங்களா. அதுக்கப்புறம் 30-6 சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். எஸ் அதுக்கடுத்தது ரெண்டு லாங்குவேஜ் மூணு லாங்குவேஜும் பேசுகிறவங்க எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோமா, அந்த ஒரு எக்ஸையும் மைனஸ் பண்ணிடணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதையும் மைனஸ் பண்ணணும், அதாவது இந்த மூணுத்தையும் சரிங்களா. ஸோ அப்போ 65-32+6 30 எவ்வளோ வரும்னா 62-2x-1x சரிங்களா. ஸோ அப்போ 65 இந்த மைனஸ் உள்ளே போனால் -62+2x-1x சரிங்களா. 65 62 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா +6. அப்போ தமிழில் மட்டும் பேசுகிறவங்க எவ்வளோ பேர்னா 3+x, இதை வேறு கலரில் இல்லாமா 3+x சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஹிந்தி மட்டும் பேசுகிறவங்க எவ்வளோ பேர்ன்னு பார்க்கணும் சரிங்களா. ஸோ அப்போ ஹிந்தி ஒன்லி சரிங்களா. ஸோ ஹிந்தி வந்து 52% பேசுகிறாங்க, அதில் ஹிந்தி ஒன்லி கண்டுபிடிக்க மைனஸ் இந்த 32-6 ப்ளஸ் இந்த 25-6 மைனஸ் இந்த எல்லா லாங்குவேஜும் பேசுகிற ஒரு எக்ஸ் சரிங்களா. ஸோ அப்போ 52-32 25 ஆட் பண்ணோம்னா 57-2x இங்கே ஒரு -x. அப்போது 52-57+2x-x இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா -5+x இருக்கும். அப்போது x-5 வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மட்டும் பேசுகிறாங்க சரிங்களா. அடுத்தது அதே மாதிரி மலையாளம் மட்டும் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க அதை செக் பண்ணணும் சரிங்களா. ஸோ மலையாளம் மட்டும் பேசுகிறவங்க எவ்வளோ பேர்னா 40, இது வந்து மலையாளம் ஒன்லி -30-x ப்ளஸ் இந்த 25-6 அப்புறம் ஒரு -x, அதாவது இந்த ரெண்டு லாங்குவேஜும் பேசுகிறவங்க சாரி மூணு லாங்குவேஜும் பேசுகிறவங்க. அப்போது 40-, இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 55-2x-1x சரிங்களா. ஸோ அப்போது 40-55+2x-1x 40 55 மைனஸ் பண்ணால் -15, இங்கே ஒரு +x. அப்போ எவ்வளோ கிடைக்கும், x-15 கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்போது மலையாளம் மட்டும் பேசுகிறவங்க எவ்வளோ பேர்னா x-15 சரிங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ அப்போது தமிழ் அண்ட் ஹிந்தி ஒன்லி பேசுகிறவங்க 32-6, தமிழ் அண்ட் மலையாளம் மட்டும் பேசுகிறவங்க 30-6,
மலையாளம் ஹிந்தி மட்டும் பேசுறவங்க 25-X. அதே மாதிரி தமிழ் மட்டும் பேசுறவங்க 3+X, ஹிந்தி மட்டும் பேசுறவங்க x-5, மலையாளம் மட்டும் பேசுறவங்க x-15, சரிங்களா? ஸோ ரெண்டையுமே பேசாதவங்க 10 பேர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு, சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் ஒன்லி, தமிழ் ஒன்லி எவ்வளோனா 3+X. அடுத்தது ஹிந்தி ஒன்லி x-5. அடுத்தது மலையாளம் ஒன்லி எவ்வளோனா x-15. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, தமிழ் அண்ட் ஹிந்தி ஒன்லி எவ்வளோனா 32-X. ப்ளஸ் தமிழ் அண்ட் மலையாளம் ஒன்லி 30-X. ப்ளஸ் ஹிந்தி அண்ட் மலையாளம் ஒன்லி அது எவ்வளோனா 25-X. அடுத்தது ப்ளஸ் இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்லி அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மூணு லாங்குவேஜையும் பேசுகிறவங்க எவ்வளோ பேர்னா எக்ஸ். ப்ளஸ் மூணு லாங்குவேஜையும் பேசாதவங்க எவ்வளோ பேர்னா 10 பேர். அந்த 10 ஈக்குவாலிட்டி எவ்வளோனா, ஸோ டோட்டலாக 100%. ஏன்னா பர்சன்டேஜில் இருக்குல்ல, ஸோ டோட்டல் எவ்வளோ இருக்குது, 100 தானே போட்டிருக்கோம், அதை தான் நம்ம ஆட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அப்போது ஒரு ப்ளஸ் எக்ஸும் ஒரு மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த ப்ளஸ் எக்ஸும் இந்த மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகும். இந்த ப்ளஸ் எக்ஸ் இந்த மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். சரி, அடுத்து நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணலாமா? 3 32 ஆட் பண்ணோம்னா 35. 35 இந்த 30 ஆட் பண்ணால் 65. 65 25 ஆட் பண்ணோம்னா 90. 90 ஆட் பண்ணோம்னா 100, ஓகேங்களா? ஸோ அடுத்தது மைனஸ், இங்கே ஒரு -5 ஒரு -15 இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -20. அடுத்தது ப்ளஸ் ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு 100, சரிங்களா? ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய ப்ளஸ் 100 மைனஸ் 100 0 ஆகிடுமா? அப்போ இந்த -20 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா +20 ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டி எவ்வளோனா 20. அப்போது மூணு லாங்குவேஜையும் பேசுகிறவங்க எவ்வளோ பேர்னா 20 பேர். இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். டஃப் மீன்ஸ் வந்து கான்செப்ட் ஈஸி, டைம் வைஸ் பார்க்க போனால் டஃப், மற்றபடி கான்செப்ட் வைஸ் பார்க்க போனால் ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? ஸோ அப்போது நம்ம மொத்தத்தையும் பார்த்தாச்சு, அதாவது இதில் இருக்கக்கூடிய மென்டல் எபிலிட்டி கொஸ்டின் 24 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கொஸ்டினுக்கான டிஸ்கஷனை பார்க்கலாம். தேங்க்யூ.